Hi friends, na benga nikkiramnu sonna Komari. Komari endru solra oru kaattu pradeshathil naanga nikkiram. Indha edathil enna endru sonna naanga travel panni pogukottava fulla kaadu irukku bayangara kaadu irukku. Maanga neenga pinnuk paarunga fulla vandu kaadugal vandu patti kadakku. Aana adukku pinnal oru megaperi oru kadhai irukku enna endru sonna Eela porla 1991 aam aandu nadandha Eela porla tholanju pona oru gramam da indha gramam. So ippa புதுசாக நாங்கள் வரக்குள்ள பத்தி இருக்குது. ஸோ என்ன காரணத்துக்காக இதை பற்ற வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம தொடர்ச்சியாக நம்ம பயணத்தை மேற்கொள்ளக்குள்ள யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜா இவடத்து ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்போம் என்ன இந்த காட்டுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. கேடுங்க அவங்களுக்கு கேடுங்க. வணக்கம் நண்பர்களே, என்ன நடக்குது, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நான் மாடியில் பார்த்துட்டு இருக்கேன். என்னென்னு சொன்னால் நான் இப்போ வரக்குள்ள பார்த்தேன். என்னென்னு சொன்னால் இது நம்மளோட இந்த காடுகள் எல்லாம் ஃபுல்லாக பத்திரிக்கை தானே? இது பத்தல. ஆஹா, இது ஆக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்களுக்கு கொடுத்துருக்கிறாங்களா? கவுண்டி போட்டு ஆக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, நாங்கள் இதெல்லாம் போகல வரக்குள்ள ஃபுல்லாக காடாக தந்துருக்கேன். எனக்கு பத்திரிக்கை என்ன காரணம்? இது அண்ணே நம்ம ஆக்கள் இருந்த பூமி, அது காடாக கிடந்து இப்போ ஆக்கள் கொடுத்துக்காங்க. இதால் அவங்க அவங்கள பூமியை கேட்டு எடுத்துக்காங்க. இப்போ உள்ள ஒதுக்கி கிடக்கு, அங்கே மட்டும் பார்த்துலானே. ஓ, அங்கே மட்டும் ஒதுக்கி கிடக்கலாம். எல்லாரும் கவுண்டியை போட்டு ஒதுக்கி கொடுத்துக்காங்க. ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்னு, அது சரியாச்சு. இப்படி அதாவது நான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுக்குள்ள ஏற்கனவே ஒரு கிராமம் இருந்துச்சு. ஆக்கள் இருந்தா அண்ணன் ஆக்கள் இருந்தவங்க என்ன எலும்பிக்கு போனா போல அப்படின்றாப்புல நாங்க வச்சிருக்காங்க. அப்படியே அங்கால போனா அங்கே குடியாமர்த்தியும் இருக்காங்க ஆக்கள். அப்படியே அதையும் போய் பார்த்துட்டு போகலாம். என்ன பார்த்துட்டு போகலாம். ஓகே நண்பர்களே, அதே என்ஜாய் பண்ணுங்க. நாங்க என்ன செய்யறோம், போயிட்டு வரோம். பாய். பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இப்ப அந்த இடத்துல இருந்துதான் இந்த ஏரியாவை பார்த்துட்டு வந்திருந்தோம். இங்கே அதில் வந்து இதை இந்த இடத்த பார்க்க தான் வந்துடும். என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு டூரிஸ்ட், அதாவது வெளிநாட்டவர்கள் வந்துட்டு தங்கக்கூடிய ஒரு வசதியான அமைப்பில் வந்துட்டு இந்த இடம் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு டோட்டலி சுனாமிக்கு அப்புறம் இது வந்துட்டு டோட்டலி வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ஏரியாவை. ஸோ அதைத்தான் நாங்கள் பார்ப்போம்ட்டு வந்திருந்தோம். இந்த இடத்துல இப்படி நிறைய இருந்துச்சு, இப்படி கண்டெய்னர் பாக்ஸை வந்துட்டு செட் பண்ணிவிட்டு. ஸோ டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு இடத்த ஸ்விம் பண்ணுறதுக்கு, அடுத்து அவங்க ஷேவிங் பண்ணுறதுக்கு ஒரு இடமாக இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே இந்த வீடியோவில் பார்ப்போம் பண்ணாமல் வந்துடும். ஸோ வாங்க அப்படியே நம்ம தொடர்ச்சியாக போ. இந்த ஏரியாவில் வந்துட்டு கடலருக்கு வந்துட்டு கூட இங்கே பாருங்கள், ஒரு முழு பனைமரம், ஒரு பனைமரமே வந்துட்டு கீழே விழுந்து கிடக்குது. நிறைய ஊடல் அங்கிட்டு போடுது. ஆ, இல்லை விஷயம் ஹட்டல மாதிரி போடுது. ஒரு காடை உண்டும் விட்ட விடல. அப்ப நாங்க அதுல இருந்து இடம் பெயர்ந்திருந்தாங்க. இடம் பெயர்ந்திருந்து இப்ப நாங்க 2.5 வருஷத்துக்கு பிறகு எங்களோட இடங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா எங்க இடங்கள் கிடைச்சிருக்கு, ஆனா எல்லாருக்கும் கிடைக்கல. ஆனா எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். கடைசியா ஆண்டவர் என்று நாங்க அவங்களுக்கு கிடைக்கணும். நாங்க பிரார்த்தனை பண்றோம். ஆனா எங்களுடைய ஆவணத்தை கொண்டு எங்களுக்கு இப்ப 72 பேருக்கு 76 பேருக்கு கிடைச்சிருக்கு. 76 பேருக்கு கிடைச்சிருக்கு. எங்களோட ஹானி 2nd number. நான் எனக்கு நம்பர் எடுத்து நான் ஜிஎஸ் ஆஃபீஸ்ல போயிட்டு எனக்கு 2nd number விழுந்தேன். மிகவும் சந்தோஷம். அதனால இப்ப நாங்க ஹானியில துப்புராய கொண்டிருக்கோம். குட்டி அடிச்சிருக்கோம். தண்ணி வசதியை கொஞ்சம் மேம்படுத்திட்டாங்க. தண்ணி இல்லை குடிக்க. இப்போ நாங்கள் அங்கே இருந்தால் தண்ணி சாப்பாடுகள் கொண்டு வந்தால் இப்போ காணி எல்லாம் துப்புரை வாக்குறோம்.
எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. எங்களுக்கு வந்து இருக்க ஒரு அம்மா ஒரு காணியை தேடினாவும் நாங்கள் இதெல்லாம் வாழ்ந்து வந்துடுறாங்க. வாழ்ந்து வந்தால் இப்போ மகளுக்கு அதை கொடுத்தா எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. நாங்கள் குடும்பத்தில் 12 பேர். இப்போ நீங்கள் ஒரு ஏக்கரம் 20 பேச்சு தந்திருக்கீங்க. ஆண்டவர் ஏதோ கொண்டு வந்து நாங்கள் 4 பேர் ஒரு குழந்தை கட்டி கொண்டு இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளையர். அவங்களுக்கு இருக்க இடம் இல்லை. அப்போ தான் இப்போ நாங்கள் வந்து காணி கிடச்சோன்னா சந்தோஷம் துப்புராய் கொண்டு இருக்கிறோம். இப்போ அதுக்குரிய பயிர் செய்யணும். கச்சான சோழன் தந்தையிலண்டா கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கவுண்டி சாமான் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நிலம கஷ்டம். 90 ஆம் ஆண்டுல புருஷனெல்லாம் பிடிபட்டு செத்து போயிட்டாங்க. இப்போ 90 ஆம் ஆண்டுல நாங்கள் இடம் பேர்ந்துறாங்க. 90 ஆம் ஆண்டுல இங்கே இருந்துறாங்க. கேரட் கோவா பீட்ரூட் கோழிகள் எல்லாம் வளர்த்து ஆடுகள் எல்லாம் வளர்த்து எல்லாம் விட்டு போட்டு தான் நான் ஓடுனேன். இப்போ கடவுள் என்ற இடத்துக்கு திரும்ப தந்திருக்காங்க. அப்புறம் இப்பயா 90 ஆம் ஆண்டு 82 ஆம் ஆண்டு நாங்கள் இடம் பெயர்ந்தேன். 82ல இருந்து நாங்கள் இடம் பெயர்ந்தேன். 92ல இருந்து 90 ஆம் ஆண்டு நாங்கள் ஓடணும். இடத்த விட்டு பயங்கரவாத யுத்தம் நடக்கும். நாங்கள் இடத்த விட்டு ஓடணும். ஓடி நாங்கள் இங்கே இருந்து 82ல இருந்து இருக்க மிச்சேன். ஓ இங்கே இருந்து நாங்கள் பயிரெல்லாம் செஞ்சு நிலப்பயிர் செஞ்சு கச்சான் சோழன் கோழிகள் வளர்ப்பெல்லாம் விட்டு விட்டு தான் ஓடணும். நாங்கள் வீடுகள் எல்லாம் விட்டு விட்டு தான் ஓடணும். குழப்பத்தால் யுத்தம் இடம் பெயர்ந்துறாங்க. இப்போ அதனால இப்போ திரும்ப இந்த ஒரு ஏக்கரும் 20 பேச்சு தந்திருக்காங்க. சந்தோஷம் உண்மைக்கு சந்தோஷம். ஆனா ஆண்டவர் என்று அந்த இல்லாதவங்களுக்கும் கட்டாயமும் அவங்களை கொடுக்கணும். ஆனால் கடன் கஷ்டப்பட்டது ஏழைகள் இளையெல்லாம் நாங்கள் எல்லாமே நாங்கள் இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு தான் புருஷ மாதிரிலாம் கடன். நாங்கள் எல்லாம் விதவையல் விதவைகளுக்கு தான் இங்கே புருஷ மாதிரிலாம் இழந்துட்டோம். நாங்கள் இந்த 90 ஆம் ஆண்டு பேர்ந்து கடன் விதவைகள் இருக்காங்க. இதில் அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும் சார். ஆனால் உண்மையிலேயே கடன் கஷ்டப்படுனாங்க. கடும் கஷ்டம். நாங்கள் இங்கே இருந்து எங்களோட அப்பா எங்களை பைசைக்கிளில் வண்டியில் விட்டுக்கான எங்களை ஸ்கூலில் எம்எம் ஸ்கூலில் நாங்கள் படித்தேன். அங்கேருந்தால் நாங்கள் போகிறோம். எங்களோட அப்பா எங்களை கூட்டி கொண்டு போய் விடுவார். வண்டி இல்லை மாட்டு வண்டியில் நாங்கள் போய் படித்தோம். நாங்கள் அப்படி இருந்த இடங்கள் எங்களுக்கு இப்போ கடும் சந்தோஷம். இடங்கள் கிடைச்ச எங்களுக்கு கடும் சந்தோஷம். ஆனால் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் இடங்கள். நாங்கள் மிகவும் உங்களை இந்த இடத்தை வாங்கி தந்தவங்களுக்கு நாங்கள் கட்டும் பாராட்டுகளையும் சந்தோஷத்தையும் மாட்டு வண்டியில தான் நாங்க ஸ்கூலுக்கு போய் படிச்சு வேலை செஞ்சு எல்லாம் செஞ்சு நாங்கள் இது வந்து எங்களோட இடங்கள் சொந்த இடங்கள். நாங்கள் சும்மா வந்து எங்களோட இடத்த தாங்கிட்டு நாங்கள் ஹாட்டை வட்டையும் லோண்டு வட்டையும் இல்லை. இது எங்களோட சொந்த இடங்கள். நாங்கள் இருந்த இடங்களை தான் நாங்கள் இப்போ தந்திருக்காங்க. அதுவும் ஒரு ஏக்கரும் 20 பேசஞ்சு தான் தந்திருக்காங்க. மற்ற ஆக்களுக்கும் கொடுக்கணும். இப்போ எங்களோட குடும்பத்தில் நாங்கள் 12 பேர். எங்களோட அண்ணன் எங்களோட அங்கே ஒருத்தருக்கு இடம் கிடைக்கல. இப்போ எனக்கும் எங்களோட அக்காக்கும் இன்னொரு தங்கச்சிக்கும் தான் இப்போ இதில் எடுக்கலாம். ஒரு ஒரு குடியில் கட்டுறதுக்கு எங்களுக்கு அது ஆகையும் சந்தோஷம். மற்றவங்க எவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. கணக்க பேருக்கு கொடுக்கணும். இந்த இடங்களை கணக்க பேர் கட்டாயம் கொடுக்கணும். இடம்பெயர்ந்தவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் கட்டாயம் கொடுக்கணும். இந்த இருக்கு எங்கட குடியில் நான் கட்டுப்படுது குடியில் கட்டிட்டோம். குடியில் கட்டுறோம். 2ஆம் நம்பர் தான் எனக்கு விழுந்தது. இஎஸ்எம்சியில் போயிட்டு துண்டு போட்டு குலுக்கி தந்தவங்க. அதனால போயிட்டு எடுத்தேன். சீட்டு விழுந்தா சீட்டு எடுத்தா 2ஆம் நம்பர் விழாது. எடுத்தேன் 2ஆம் நம்பர் விழுந்துட்டு ஏதோ கடவுளே ஆகும் சந்தோஷம். ரெண்டு பேர் லலிதா ரஞ்சனி கந்தையா லலிதா ரஞ்சனி ஒரு தக்காளிய கொட்டியில மட்டும் அடிச்சு தந்தாங்க. எங்களுக்கு ஆகும் சந்தோஷமா கல்லூர் கட்டித்தாங்கன்னு கேட்கல. ஒரு கொட்டியில ஒன்று அடிச்சுட்டாங்க. நாங்க இருக்கிறதுக்காக மிகவும் கஷ்டப்படுறோம். புருஷனை இழந்து நாங்க பாப்போம். நாங்க வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு குழாய் கிணறு வந்துட்டு அடிச்சு தந்தவங்க அவங்களுக்கு புண்ணியம். நாங்க மாலை போட்டு அவரை நாங்க ஒவ்வொரு நாளும் கடவுளை கூப்பிடாம அவரை கூப்பிடுவோம். அவர் வந்துட்டு இப்படிதான் மக்களுக்கு உதவி செய்யற மனப்பாங்க இருக்கிற அப்படி எங்களுக்கு ஒரு கத்தி கோடாளி அப்படி உதவிகள் செய்யுங்கோ. ஆனா எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இல்லாம தான் நாங்க கடன் கஷ்டப்படுறோம். ஆவணங்கள் இல்லை. இருந்தது தான் கொண்டு வந்து நாங்கள் செய்கிறோம். சாப்பாடும் கூட நாங்கள் கொண்டு வரோம். இங்கே கொண்டு வந்தோம் சாப்பிடுதும். காலையில் 7 மணிக்கு வந்தோம். நாங்கள் இப்போ 5 மணிக்கு விட்டோம். அப்புறம் இதுக்கு இடம் இல்லை.
எங்களுக்கு கடும் கஷ்டம். எங்களுக்கு ஒரு தண்ணி வசதி ஏற்படுத்திட்டாங்க, தண்ணி இல்ல குடிக்க. எங்களை சேவை வழியா கொண்டு போய் இருக்கிறோம். ஆனா அந்த தண்ணி குழாய் கிணறு அடிச்சுட்டாங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். எங்களுக்கு புரிதல் இல்லை, எல்லாரும் இல்லாதான் நாங்கள் விதவையில் தான் இதில் கடும் விதவையில் கஷ்டப்படுது. அவங்களோட இடங்களும் மற்றவங்களோட இடங்களும் கிடைக்கணும்ட்டு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எங்களுக்கு கிடைச்சண்டு சந்தோஷப்படலை, மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், மற்ற ஆக்களுக்கும் கட்டாயம் கிடைக்கணும். இதை எடுத்து கொடுத்த அவர்களுக்கு மிகவும் நன்றி. ஆனால் எங்களை போல மற்றவங்களுக்கு இடங்கள் கிடச்சி அதை எடுத்து தாங்க. நீங்களும் முதல்ல எப்படி எப்படி கஷ்டப்படுங்களோ, நாங்கள் 2.5 வருஷம் போராட்டத்திலிருந்து படுத்திருக்கோம். 2.5 வருஷம் இந்த அகதி மாமல இருந்து எங்களை ஆனை விரசி 2-3 நாள் ஆனை விரசி ஓடி அப்படி கடும் கஷ்டத்து மத்தியில் தான் அந்த இடத்தை பெற்றிருக்கிறோம். பாம்பு வந்து பெரிய மலை பாம்பு தலை எப்படி ஆமட்டு கொண்டு நின்றுச்சு, அந்த போராட்டத்தில் நாங்கள் விட்டோடலை, போராடி தான் எங்களை இடத்தை எடுத்த நாங்கள் கடும் போராட்டத்தில். ஆனால் எங்களுக்கு பாம்போ பூச்சோ யானையோ இதால் எங்களுக்கு விலகாலம் கொண்டு வாண்டவன் என்று வரல. ஏதோ எங்களோட இடங்கள் கிடைச்சாங்க, என் சந்தோஷம். 2 நம்பர் நான் பேசுகிறேன், 2 நம்பர் அந்த அறிக்கை கொட்டியில் அடிக்கிறேன். அந்த கொட்டியில் வந்து இருக்கிறோம். தண்ணி வசதியை கொஞ்சம் ஏற்படுத்திட்டாங்க. ஆனந்தமான ஒரு ஆனந்த கண்ணீர் வண்டியில போய்தான் ஸ்கூல் போய் படிச்சேன். வண்டியில இங்க இருந்து எங்க அப்பா கூட்டிக்கொண்டு எம்எம்இ ஸ்கூல்ல விட்டுதான் நாங்க படிப்பிச்சோம். எங்க அப்பா அப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்பட்ட இடத்த நாங்க விட்டு போக விரும்பல. எங்க அப்பா செத்து போயிட்டாங்க, அம்மாவும் செத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு இடங்கள் கிடைச்ச சந்தோஷம். மற்ற மற்ற பாருங்க, போய் நீங்கள் உள்ளுக்கு பாருங்க, எல்லாரும் சந்தோஷத்தில் வழி சாக்குறாங்க. ஒருத்தரும் துக்கம் இல்லை, ஆனால் மற்ற ஆக்களுக்கு கிடைக்கணும்ட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஓகே, நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்த வணங்கம். அம்மா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவட விஷயத்தை சொன்னா, இதுக்கு மேலே நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சொல்றது ஒன்றும் இல்லை. உதவி செய்ய விருப்பமான ஆக்கள் வந்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கு உதவிகள் வந்துட்டு கிடச்சிச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அந்த உதவி செய்கிற வீடியோவும் வந்துட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் எங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கவர்மெண்ட் தந்திருக்கீங்க. ஓ, ஏன்னா நாங்க 90 ஆம் ஆண்டு இங்கிலீஞ்சாணி இருந்தாங்க. இந்த 90 ஆம் ஆண்டு பிரச்சனையோட ஓடி அகதியா இருந்தாங்க. பழகி போறோம், நாங்க பப்டிக்கு குண்டு போடலாம் இருந்தாங்க. குட்டி போட்டு போற பிரச்சனை வந்தானே சார். அந்த இது கவர்மெண்ட் கவுண்ட பிரச்சனை பிரச்சனை எஸ்டி குண்டு அடிச்ச பிரச்சனை எங்களுக்கு இருக்கிற 90 ஆம் ஆண்டு அடிச்சுட்டு வந்தாங்க. அதோட இந்தியன் வந்தா நாங்க அதோட அப்படியே கோமாரில் இந்தியன் அடிச்சேனா ஒரு குடும்பத்துல 5 பேர் மக்களுக்கு வந்துட்டு அரசாங்கம் அவங்களோட இடங்களை கொடுக்கலாட்டியும் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒரு இடத்தை குடுப்பமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப அம்மா என்ன சொல்றாண்டா, எனக்கு கிடைச்சாப்புல எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் கஷ்டப்பட்டாக்கிட்ட. சோ அதனால எல்லாருக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு இது ஒன்று இருக்குது. பயிர் வந்துட்டு செய்யற பிளான்ல இருக்காங்க. 3 ஆம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சுட்டேன். நீங்க மட்டும்தான் அவங்களோட கணவர் இருக்கீங்க, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அப்ப அம்மா மட்டும்தான் இந்த இடத்துல வந்துட்டு இப்ப அந்த வாழ போறாங்க. சோ பாத்துட்டு இருக்கிறார்கள். அம்மாவுக்கு உதவி செய்யணும் மட்டும் சொன்னாலும் என்ன செய்யலாம், எல்லா சனங்களுக்கும் விவசாயம் செய்யறதுக்கு பண உதவி எங்க ஒண்ணும் இல்லையே சார். இப்ப பண உதவி கஷ்டம் தான்.
Press பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பை